ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 50 குவாலிட்டிஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் கன்சிஸ்டன்சி. நம்ம அங்கே ஒவ்வொரு ஹை பர்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பிஆரை டிப்ளாய் பண்ணுறேன். டிப்ளாய் பண்ணி முடித்த உடனே அந்த பிஆர் வந்து கரெக்டாக டிப்ளாய் ஆகிடுச்சா, அந்த ஃபீச்சர்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி ஒவ்வொரு பிஆருக்கும் நான் செக் பண்ணி டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோமே. இது ஒரு ஹேபிட். இதை நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். சின்ன பிஆருக்கு நான் பண்ண மாட்டேன், பெரிய பிஆர் பெரிய சேஞ்சஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமல் எப்போல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து நான் செக் பண்ணுவேன், செக் பண்ணி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இது ஒரு நல்ல பழக்கம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, குட்டி குட்டியான விஷயங்களை நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மராக மாறுவீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குட் ஹேபிட்ஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ தேட் யூ கேன் ரீச் யுவர் கோல். உங்களோட கோல் என்ன? ஒரு ஹை பர்ஃபார்மராக மாறணும், கெரியர் ரிலேட்டட் வளரணும், நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டண்டாக இருந்தால் என்ன ஆகுனா, யூ கெயின் ட்ரஸ்ட் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட், ஃப்ரம் யுவர் மேனேஜர், ஃப்ரம் யுவர் டீம். இந்த மூணு பேர்கிட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். ஏன்னா தேல் கவுண்ட் ஆன் யூ. ஓகே, இவர்கிட்ட கொடுத்தா கரெக்டாக முடித்து அதை செக் பண்ணி நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார், ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வந்து உருவாகும். ஸோ ப்ளீஸ் பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் ஆக்ஷன்ஸ். இன்னொரு விஷயம் நான் கற்றுட்டு இருந்ததுன்னா, லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப குயிக்கெல்லாம் வந்துடாது. குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒரு நாளில் வந்து அந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு பிக் ஃபீச்சர் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நிறைய குட்டி குட்டியான விஷயங்களை, ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் உங்களை பார்த்து பரவாயில்ல இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஃபைனல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ப்ளீஸ் அவாய்ட் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங். அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறது. இந்த மாதிரி ஹாப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்காது, நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட்டு வராது. ஸோ ப்ளீஸ், இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்களும் வந்து கன்சிஸ்டண்டான ஒரு பர்சனாக மாறுவீங்க நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் வரும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சி யூ தென், பை பாய்.